தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈழத்து தமிழ் கவிதை புலத்தில் பன்னிலைவாதம் எழுதியவர் சி ரமேஷ் வாசிப்பவர் எஸ் சத்யதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அறிமுகப்படுத்தப்பட்ட திறந்த பொருளாதார கொள்கையின் பின்னர் இலங்கையில் சொந்த வர்த்தக வலயங்கள் கட்டுநாயக்காவிலும் பின்பு பியகமுவிலும் பொக்கலாவிலும் திறக்கப்பட்டன இந்த வலயங்கள் முதலீடுகளை மேற்கொண்ட முதலீட்டாளர்கள் சாதகமான நிலம் வரிச்சலுகை கடன்களை அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுடன் மலிவான ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்படையையும் கொண்டிருந்தனர் இவ்விலையங்களில் மூன்று லட்சத்துக்கு அதிகமான தொழிலாளர்கள் ஆடை நெசவு பின்னல் மற்றும் உணவு பதப்படுத்தல் என்பவற்றை உற்பத்தி செய்யும் தொழிற்கூடங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்காவில் மாத்திரம் அறுபதாயிரம் பேர் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் இதில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் பெண்கள் பன்னெண்டு வயதிற்கும் இருபத்தைந்து வயதுக்கும் முடைப்பட்ட கிராம பெண்களே வேலைக்கு உள்வாங்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இரண்டாக இருந்த இவ்விலையம் இன்று பன்னிரண்டு என்ற நிலையை எட்டியுள்ள நிலையில் பெண் தொழிலாளர்கள் பலர் உரிமை மறுப்புக்களுக்கு உள்ளாக்கப்பட்டனர் இவர்கள் கூடிய வேலை நேரம் ஓய்வின்மை குறைந்த ஊதியம் அடிப்படை சுகாதார வசதியின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள் ஹயர் அண்ட் ஃபயர் என்ற அடிப்படையில் வேலை கொடுக்கப்படும் இக்காலகட்டத்தில் தொழிலாளர்களின் உரிமைகளும் மனித சுதந்திரங்களும் உதாசீனம் செய்யப்படுகின்றன ஆகையால் இவர்கள் தொழிற்சங்கங்களின் கீழ் அணிதிரட்டப்படவில்லை ஒரு வேலைத்தளத்தில் நாற்பது வீதமானவர்கள் சம்மதிக்கும் பட்சத்திலேயே தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்படலாம் என்ற அரசு சட்டங்கள் காணப்படும் நிலையில் தொழிற்சங்கங்களை அமைப்பது என்பது கடின முயற்சியாகும் இதனால் பெண் தொழிலாளர்கள் மோசமான வகையில் சுரண்டப்படுவதுடன் பாலியல் தொந்தரவுக்கும் உள்ளாக்கப்படுகின்றனர் இலங்கையில் வகுக்கப்பட்டுள்ள தொழிலாளர் சட்டங்கள் செல்லுபடியற்ற சூன்ய பிரதேசமாக இவ்வளையங்கள் காணப்படுகின்றன சுதந்திர வர்த்தக வலயத்தில் வேலை செய்யும் பெண்களுக்கு வேறு வேலை கிடையாது வேலை இல்லாவிடில் அவர்களுக்கு ஊதியம் கிடையாது உழைக்கும் படையில் உள்ள பெண்களுக்கு முதலாளிகளால் விதிக்கப்படும் முன் வழங்கப்படும் ஊதியமும் கட்டுப்படுத்தப்படுகின்றன தம்மை சார்ந்துள்ள குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய நிலையில் உள்ளமையால் இப்பெண்கள் அடிமைகளாகவே உழைக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன பதிமூன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பெண்கள் விடுதலை முன்னணியினால் நிகழ்த்தப்பட்ட பொலிடெக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் நிகழ்ந்த வேலைநிறுத்த போராட்டமே இலங்கையில் பெண்ணுரிமை பெண் விழிப்புணர்வை தூண்டிய முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் மாதம் எப்டிசெட் ஜிஜுஎஸ்இயு ப்ரோக்ரஸிவ் ஜூனியன் ஆஃப் எப்டிசெட் ஆகியோரின் தலைமையில் தொழிலாளர்கள் அதிக சம்பளம் கோரி போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்த போதிலும் அது வெற்றி பெறவில்லை சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணிபுரியும் பெண்களின் துயரையும் பிரச்சனைகளையும் வெளியுலகம் கொண்டு வருவதிலும் அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவதிலும் கட்டுநாயக்காவால் அமைந்திருந்த பெண்கள் நிலையமும் எக்கிராவிலிருந்து இயங்கும் டாவிந்து கொக்டிவ் வியவை துளியும் பெரும் பங்காற்றின தொழிலாளர்களின் ஜனநாயக உரிமைகளை உலகமயமாக்கல் வலுவாக்காத நிலையில் உடலுழைப்பானது தேசிய மட்டத்தில் பலம்பெறாத நிலையே காணப்படுகிறது ஆகையால் சுதந்திர வர்த்தக வலயத்தில் வேலைக்கு அமர்த்தப்படும் பெண்களுடைய போராட்டம் என்பது சாத்தியமற்ற ஒன்றாகவே இத்தியவரை காணப்படுகிறது தேசிய மட்டத்திலான பெண்களுக்கான முதல் நிகழ்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கொழும்பு நகர மண்டபத்தில் கொண்டாடப்பட்ட சர்வதேச பெண்கள் தினத்தை கூறலாம் அன்றைய தினம் பயங்கரவாத தடை ரத்து செய்தல் தமிழ் அரசியல் பெண் கைதியான நிர்மலா நித்தியானதனை விடுதலை செய்தல் தோட்டத் தொழிலாளருக்கு சமமான சம்பளம் பிரஜா உரிமை வழங்கல் முதலானவற்றை அடிப்படையாக கொண்டும் சாலை மறியல் போராட்டமும் இடம்பெற்றிருந்தது இக்கால பகுதியில் தோற்றம் பெற்ற சமாதானத்துக்கான பெண்கள் அமைப்பு டபிள்யூஎஃப் பி சமாதானத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான பாலமாக இயங்கியதுடன் வன்முறைகள் முடிவு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் குரல் கொடுத்தது பயங்கரவாத தலைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பெண்களுக்கான சட்ட உதவிகளையும் இவ்வமைப்பு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வீணடின் சில்வா குமாரி செல்வி சந்திரன் ஆகியோரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பெண்கள் கல்வி நிறுவனம் இலங்கையில் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கும் பெண்களின் நிலையை வெளிப்படுத்துவதாக ஆரம்பிக்கப்பட்டது பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாட்டின் பொருளாதார அரசியல் சமூக தளங்களில் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதே இதன் நோக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டில் இந்த அமைப்பு பெண்கள் கல்வி ஆய்வு நிறுவனம் என பெயர் மாற்றப்பட்டது பெண் மைய ஆய்வொன்றை தனது முயற்சிகளில் ஒன்றாக உள்ளடக்கியதை விட்டு இப்பெயர் மாற்றம் உண்டானது இந்நிறுவனம் பொறுப்பான்மை குழு உறுப்பினர்களையும் நிர்வாக பொறுப்பாளர்கள் ஏழு பேரையும் அறிவுரையாளர் ஒருவரையும் உள்ளடக்கியே இயங்கி வருகிறது இந்நிறுவனத்தின் தற்போதைய நிர்வாக இயக்குநரான சிரானி மில்ஸ் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் பெண்கள் கல்வி ஆய்வு நிறுவனம் பெண்கள் தொடர்பான பல கருத்தரங்கங்களையும் மாநாடுகளையும் நடத்தி வருகின்றது பெண்கள் கல்வி ஆய்வு நிலையம் மும்மொழிகளிலும் நிவேதனி எனும் பால்நிலை கற்கை நிறை சஞ்சிகை ஒன்றை வெளியிட்டும் வருகிறது எனும் காலாண்டு செய்தி மடல் ஒன்றையும் இந்நிறுவனம் மும்மொழிகளிலும் வெளியிட்டு வருகிறது பெண்கள் கல்வி ஆவி நிறுவனம் நூலகம் ஒன்றையும் தன்னகத்தை கொண்டுள்ளது உணர்ச்சிபூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் தடுக்கப்பட்டு வந்த பெண்ணியம் இக்கால பகுதியில் எழுச்சி கண்டது பெண்கள் தம் அடிமைத்தனத்திலிருந்து விலகி தம் உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக முதலாளிகளுக்கு எதிராக குரல் கொடுத்த புரட்சிகர நிகழ்வாக மத்தளோடை போராட்டத்தை குறிப்பிடலாம் புன்னாலை கட்டுவன் மத்தளோடையைச் சேர்ந்த பெண் கூலி தொழிலாளர்கள் இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அன்று கூலி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாழ்க்கை செலவு அன்று வானலா உயர்ந்திருந்த நிலையில் நாட்கூலியாக தரப்படும் பன்னிரெண்டு ரூபாவை பதினைந்து ரூபாயாக உயர்த்தி தரும்படி கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராமிய உழைப்பாளர் சங்கம் ரூரல் லேபர்ஸ் யூனியன் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியது பெண்கள் மீது பிரயோகிக்கப்படும் பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கும் பெண்கள் தங்கள் வாக்குரிமையை பிரயோகிப்பதற்கும் பொது நிறுவனங்களில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வேலை செய்வதற்கும் வேலைத்தளங்களில் பெண்கள் சமமான ஊதியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் இலங்கையில் பெண்கள் நலநோம்பு சட்டங்கள் காலத்து காலம் உருவாக்கப்படுகின்றன அவ்வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பொது நிர்வாக சட்டம் மூலம் பெண்களுக்கான பிரசவ லீவினை அறிவித்தது அரச தனியார் துறையில் வேலை செய்யும் பெண்கள் தம் பிரசவ காலத்தை அடுத்து எண்பத்தி நாலு நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையில் நிற்கலாம் என இச்சட்டம் கூறுகின்றது இலங்கையில் பெண் பிள்ளைகளுக்கான திருமண வயது பதினெட்டாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் முஸ்லீம் திருமணச் சட்டம் பெண்ணின் அகக்குறைந்த திருமண வயதிலை பன்னிரெண்டு என குறிப்பிடுகிறது பன்னிரண்டு வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளையை பாதுகாவலர் விரும்பும் பட்சத்தில் அப்பிரதேச காதியின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது பொதுச்சட்டமும் மனித உரிமை ஏற்பாடுகளும் பதினாறு வயதினை சிறு வயதில்லையாக குறிப்பிடுகின்றன சவுதி அரேபியா ஈரான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மலேசியா முதலான நாடுகளில் ஆண் பெண் இருபாலருக்குமான முதிர்ச்சியான வயதில்லை பதினெட்டாகவே காணப்படுகிறது அதுபோல இலங்கையிலும் முதிர்ச்சி வயது பதினெட்டாக உள்ள நிலையில் அரசால் சட்டமன்ற பேரில் அளிக்கப்பட்ட இச்சலுகையை பால்ய திருமணம் என்ற அடிப்படையில் நோக்குதலே பொருத்தமானது எனலாம் வயது முதிர்ச்சி அடைந்தவுடன் உங்கள் குழந்தைகளை திருமணம் முடித்துக் கொடுங்கள் என குரான் குரான் ரெண்டு ரெண்டு கூறிய நிலையில் சிறுவர் உரிமையை மீறுவதற்கான சந்தர்ப்பத்தை இச்சட்டத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு இலங்கை அரசு கொடுத்துள்ளது இங்கு முதிர்ச்சி என்பது பெண் பருவமழைதல் அல்ல ஓர் ஆண் அல்லது பெண் தமக்குரிய பாத்திரங்கள் பொறுப்புகளை ஏற்று குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கான முயற்சி என்பதையே இது குறித்து நிற்கிறது இவ்வேற்பாடு குறித்து இஸ்லாமிய சட்ட அடிப்படையிலான வாதமும் நம்பகமானதும் தகுதியானதும் இல்லாத பட்சத்தில் இலங்கையில் முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் கண்டிபோரம் போன்ற அமைப்புகளால் தொடர்ந்தும் இண்டலவும் எழுப்பப்பட்டு வருகின்றன இலங்கையில் முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டங்களில் பெண்ணின் வயதை பதினெட்டாக மாற்றுதல் திருமண பதிவு பத்திரத்தில் மணப்பெண்ணின் கையெழுத்தை அவசியமாக்குதல் மணப்பெண்ணின் விருப்பத்தை கோருதல் பெண் காதி நீதவான்களை நியமித்தல் உள்ளிட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் கண்டிஃபோரம் போன்ற அமைப்புகளால் முன்னெடுக்கப்படும் நிலையில் அதற்கு தடையாக அகில இலங்கை ஜமியத்தில் உள்ளமாவும் முஸ்லீம் சமூகத்தில் உள்ள சில பழமைவாத இயக்கங்களும் செயற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது முஸ்லீம் விவாக மற்றும் விவாக ரத்து சட்டத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய ஆண்டுகளில் இலங்கை அரசாங்கத்தாலும் முஸ்லீம் அமைப்புகளாலும் இதை பற்றி ஆராய்வதற்கு பல குழுக்கள் நியமிக்கப்பட்ட நிலையிலும் இது குறித்து இலங்கை அரசு இற்றை வரை சரியான முடிவை எட்டவில்லை இலங்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் அறிமுகம் செய்யப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் முன்னூற்றி மூன்றாவது பிரிவில் இலங்கையின் கருக்கலைப்பு சட்டம் தொடர்பாக விளக்கப்பட்டுள்ளது இந்த கருக்கலைப்பு சட்டத்தின் மூலம் கற்பம் அல்லது குழந்தை பிறப்பு தாயின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் கருக்கலைப்பு செய்வதற்கு அவகாசம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்புணர்வினால் ஏற்பட்ட கருவை கலைப்பதற்கும் மற்றும் மரபணு புரழ்வுக்குள்ளான கருக்களை குறித்த தாய் விணங்கும்பட்சத்தில் கலைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்ட நிலையில் குற்றவியல் நடைமுறை கருக்கலைப்பு சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திருத்தம் கொண்டுவரப்பட்டது அப்போது அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட சட்ட மசோதாவில் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கற்பம் தரித்தல் நெருங்கிய உறவினரால் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கற்பம் தரித்தல் கடுமையான குறைபாடுடன் கூடிய கரு வளருதல் ஆகிய மூன்று சந்தர்ப்பங்களில் கருவை கிடைக்கலாம் என கூறப்பட்டது எனினும் கத்தோலிக்க திருச்சபை உலமாக்கல் மற்றும் பல்வேறு சமயங்களுக்குட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களின் எதிர்ப்புக்கு பின்னர் குறித்த திருத்தம் மேற்கொள்ளப்படாமல் திரும்ப பெறப்பட்டது எட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அன்று சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஈழப்பண்கள் விடுதலை முன்னணியினர் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்தினர் இப்பேரணியில் ஈழப்பண்கள் விடுதலை முன்னணியினர் தமிழ் மகளிர் அவை சுதந்திர பறவைகள் அமைப்போம் கிராமிய முற்போக்கு பெண்கள் அமைப்பு மக்கள் நட்பணி மன்றம் ஈழ தாய்மார் சங்கம் முதலான அமைப்புகளும் கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இனப்பிரச்சினை உக்கிரமடைந்த சூழலில் வீணான அழிவுகளை தடுத்து நிறுத்தும் வகையில் தாய்மாரும் மகள்மாறும் எம்டிஎல் என்னும் அமைப்பு தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இவ்வமைப்பு மனித உரிமைகள் இயக்கத்தோடு இணைந்து அரசியல் தீர்வு அதிகார பகிர்வு முதலான விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் மத்திய உள்நாட்டு பிரிவினை யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மலையக தமிழ் பெண்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் மலையகத்தின் இன ஐக்கியத்தை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காகவும் பெண்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் கிராமிய பெண்கள் வலையமைப்பினை விமலி கருணாரத்ன எனும் துடிப்பும் செயலாளுமையும் கொண்ட பெண் உருவாக்கினார் எனினும் இந்த வலையமைப்பு பின்னர் வறுமை நிவாரணம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் சிறிய கடன்களை வழங்குதல் சுகாதாரம் போசாக்கு கல்வி முதலானவற்றை தொடர்ச்சியாக முன்னெடுத்தல் பால்நிலை பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை மேற்கொள்ளல் என முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை இவ்வமைப்பு முன்னெடுக்கிறது இவ்வமைப்பில் பெண்களுடன் ஆண்களுமாக முப்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் அங்கம் வகிக்கின்றனர் அறுவடை காலங்களில் மரக்கறிகளை இறக்குமதி செய்யக்கூடாது என்பதற்காக இவ்வமைப்பு தொடர்ந்து போராடி வந்தது அரசு செவி சாய்க்காத நிலையில் தன்னை அரசியற் கட்சியாக மாற்றிக்கொண்டது அம்பாந்தோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பெண்கள் அபிவிருத்தி சமாசம் அல்லது ஜனசக்தி வங்கிச் சங்கம் என்ற அமைப்பு எழுபதாயிரத்துக்கு அதிகமான பெண்களை கொண்டுள்ளது இவ்வியக்கத்தை ஆரம்பிப்பதற்கான முன் நடவடிக்கைகளை அரசே எடுத்தது அம்பாந்தோட்டையில் போசாக்கின்மையால் வாடும் குழந்தைகளை கருத்தில் கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட இவ்வமைப்பு பெண்களின் வாழ்வில் விழிப்புணர்வை ஏற்படுத்தல் வறுமை ஒழிப்பு மற்றும் ஆரோக்கிய வாழ்வுக்காக மக்களை தயார்படுத்தும் பணியிலும் தன்னை ஈடுபடுத்தியுள்ளது பொருளாதார இதியில் பெண்களின் வாழ்வை உயர்த்துவதற்காக இவ்வமைப்பு நாடெங்கிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு கிராமிய பெண்கள் அபிவிருத்தி சங்கங்களையும் அறுபத்தேழு வங்கிகளையும் நிறுவியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கும் இடையில் அர்ஜென்டினாவில் சர்வதிகார ஆட்சி நவிய போது பெருமளவு இளைஞர்கள் காணாமல் போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டிலிருந்து புவனசயஸ் அமைந்திருந்த ஜனாதிபதியின் மாளிகைக்கு முன்னால் கழுத்தை சுற்றி ஆடை தரித்து காணாமல் போன தம் பிள்ளைகளை பற்றி தகவல்கள் வேண்டுமென கூறி வாராவாரம் தாய்மார்கள் மௌன உலம் சென்றனர் இவர்களே டி மேயோ அன்னையர் என்று அழைக்கப்பட்டனர் பாணியில் இலங்கையைச் சேர்ந்த பெண்களால் ஜாழ்ப்பாணத்திலும் தெற்கிலும் அன்னையர் முன்னணி என்ற பெயரில் அமைப்புகள் நிறுவப்பட்டன பிற்பட்ட காலத்தில் அரசியல் பள்ளத்தை மாற்றக்கூடிய சக்தி அமைப்புகளாக இவை உருவாயின இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் உருவாக்கப்பட்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அமுலுக்கு வந்த அவசரகால சட்டமும் தமிழ் விடுதலை அமைப்புகளை அடக்கி அளிக்க பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வல்வெடித்துறை இளைஞர்கள் பலாத்காரமான முறையில் கை செய்யப்பட்டு பூசா முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவ்வாறான நிகழ்வுகள் மூழ நடத்தப்படாமல் இருப்பதற்காக திருநெல்வேலியைச் சேர்ந்த பெண்கள் யாழ்ப்பாண அன்னையர் முன்னணியை நிறுவினர் எல்லா வர்க்கத்திலும் உள்ள பெண்கள் இதில் இருந்தனர் தம் பிள்ளைகளை விடுவிக்குமாறு கோரியும் இராணுவ ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ட்ரிம்மர் மண்டபத்திலிருந்து கச்சேரி வரை இம்முன்னணியினரால் நடத்தப்பட்ட ஊர்வலம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இயக்கங்களுக்கிடையே உள்முரண்பாடுகள் ஏற்பட்ட போது அப்போது எல்லாம் அன்னையர் முன்னணி தலையிட்டு சமரசம் செய்து வைப்பதில் முனைப்போடு செயற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நடுப்பகுதியில் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் உட்கட்சி மோதலை எதிர்த்து வெளியேறிய தீப்பொறி குழுவின் மூன்று உறுப்பினர்களை கடத்தி தமிழீழ மக்கள் விடுதலை இயக்க கழக இராணுவம் தடுத்து வைத்த போது அன்னையர் முன்னணியினர் தலையிட்டால் அவ்வியக்கம் அவர்களை விடுதலை செய்தது இதேபோல் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தமிழீழ விடுதலை அமைப்பை தாக்கம் உட்பட்ட போது அதற்கும் எதிராகவும் இவ்வமைப்பு குரல் கொடுத்தது இக்கால பகுதியில் யாழ் பல்கலைக்கழக மாணவன் விஜிதரன் கொல்லப்பட்ட போது தன் எதிர்ப்பை இம்முன்னணி வெளியிட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதன் உச்சபட்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படைகளுக்கும் இடையில் யுத்தம் ஏற்பட்ட போது திலிவன் வழியை பின்பற்றி அந்நியர் முன்னணியினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவதற்கும் முன்னதாக உடனடியாக போர் நிறுத்தம் செய்யும்படியும் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும்படியும் கோரிக்கைகளை முன்வைத்தனர் இக்கோரிக்கை பயனளிக்காது போகவே மட்டக்களப்பு மாமாங்க புள்ளையார் கோவில் எதிரே அன்னையர் முன்னணியினர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் மாவட்டம் முழுவதும் பெண்களும் மாணவிகளும் இதில் பெருமளவில் பங்கேற்றனர் இவ்வுண்ணாவிரத போராட்டத்தை குழப்பும் வகையில் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் மீது இலங்கை அரச படையினர் தடியடி பிரயோகத்தை மேற்கொண்டனர் இத்தாக்குதலில் தாய்மார்களும் மாணவிகளும் பலத்த காயங்களுக்குள்ளாகினர் அமைதிப்படையினர் இந்த அடக்குமுறையை வேடிக்கை பார்த்தாக்களை ஒழிய கட்டுப்படுத்தவில்லை இதன் எதிரொலியாக அந்நியர் முன்னணி அடையாள உண்ணாவிரதத்தை தொடர் உண்ணாவிரதமாக்கியது இதன் எழுச்சி கண்ட இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அமைதிப்படை தமிழ் மக்களுக்கு எதிராக போராடவில்லை புலிகளுக்கு எதிராகவே போராடுகிறது என்றார் இந்நிலையில் அமைதிப்படை அன்னையர் முன்னணியினரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது இப்பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பிரிகேடியர் சந்தே புலிகளை ஆயுதங்களை ஒப்படைக்கும்படி வலியுறுத்தினார் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது இதனை அடுத்து மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று நடந்தது இதில் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் ஜெயன் என் தீக்ஷித் நேரடியாக பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு புலிகள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினர் பேச்சுவார்த்தையும் வெற்றி பெறவில்லை இதனை அடுத்து உண்ணாவிரதம் இருந்தோர் அச்சுறுத்தப்பட்டனர் மாமாங்கத்தைச் சுற்றி புதிய இராணுவ அரங்கள் அமைக்கப்பட்டன அதே சமயம் அன்னையர் முன்னணியின் ஆலோசகர் கிங்ஸ்லி ராசனாக மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் இராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவத்தை ஒட்டி அன்னையர் முன்னணி முன்னிலும் கடுமையான முடிவுகளை எடுத்தது சாகும்பறை உண்ணாவிரதம் என்ற முடிவுக்கு வந்தது அந்நிலையில் சாகும்பறை உண்ணாவிரதத்துக்கு அன்னம்மா டேவிட் அன்னை பூபதி ஆகிய இருவர் உரிமை கொண்டாடினர் யார் முதலில் உண்ணாவிரதம் இருப்பது என்ற கடும் போட்டியில் சிங்கள அடக்குமுறைக்கு எதிரான யுத்தத்தில் தம் இரு பிள்ளைகளை பறிகொடுத்த அன்னை பூவதி முன்னுரிமை கோரினார் அன்னம்மா டேவிட்டும் உரிமை கோரினார் சீட்டு குலுக்கி போட்டதில் அன்னம்மா டேவிட் தேர்வானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மா பதினாறாம் நாள் அண்ணம்மா மாமாங்க புள்ளையார் கோயில் முன்பாக சாகும்பறை தனது உண்ணாவிரதத்தை தொடங்கினார் அன்னம்மா டேவிட் இறந்தால் அமைப்பாளர்கள் மீது வழக்கு போடப்படும் என அமைதிப்படை மிரட்டியது ஆனாலும் உண்ணாவிரதம் தொடர்ந்த நிலையில் அவரின் மகன்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அன்னையர் முன்னணியினர் பலவந்தமாக தங்கள் தாயாரை உண்ணாவிரதத்தில் ஈடுபடுத்தி உள்ளார்கள் என்று எழுதி வாங்கப்பட்டது இந்த கடிதத்தை ஆதாரமாக காட்டி அன்னம்மா டேவிட் இந்திய இராணுவத்தினரால் உடனடியாக தூக்கிச் செல்லப்பட்டார் இதன் பின்னர் பத்தொன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அன்று அன்னை பூபதி களத்தில் குதித்தார் அவர் உண்ணாவிரதம் இருக்கும் முன்பாக தனது சுயவிருப்பம் காரணமாக உண்ணாவதம் இருப்பதாகவும் கோரிக்கை நிறைவறும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்வதாகவும் சுயநினைவு இழந்தால் என் குடும்பத்தார் என்னை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்றும் முக்கியமாக தூக்கிச் செல்லக்கூடாது என்றும் மரணசாசனம் எழுதி கொடுத்தார் அன்றிலிருந்து மாமாங்க மக்கள் கூட்டத்தால் நிறைந்தது அமைதிப்படையை குறித்து எங்கும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அன்னை பூபதியின் கணவர் கணபதி பிள்ளைக்கும் கொலை அச்சுறுத்தல் ஒடுக்கப்பட்டது ஆயினும் அவர் அதற்கு மசியவில்லை உண்ணாவிரதம் இருந்த அன்னை பூபதி பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அன்று இவ்வுலக வாழ்வை நீத்தார் இதுபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தெற்கில் இடம்பட்ட அரசியல் வன்முறையை தொடர்ந்து அங்கும் அன்னையர் முன்னணி என்னும் அமைப்பு ஒன்று உருவாகியது சட்டத்துக்கு அப்பால் கொலை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கானவரின் தாய் மனைவிமார் ஒன்றிணைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் ஆதரவுடன் இம்முன்னணியை தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பிப்ரவரி மாதம் அன்னையர் முன்னணி கொழும்பில் தேசிய மாநாட்டையும் ஊர்வலத்தையும் நடத்தியது கடந்த வருடங்களில் இராணுவம் தமிழ்நில விடுதலமைப்புகள் மற்றும் ஜேவிபியினரால் கைது செய்யப்பட்டு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் அவர்கள் குறித்த தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் என கூறி நடத்தப்பட்ட இம்மாநாட்டில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இனங்களுக்கிடையில் உறவையும் அக்கியத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட அமைப்பே இதுவாகும் பின்வந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் மேலாதிக்கம் வளர்ந்ததை அடுத்து இவ்வமைப்பினரால் சுயாதீனமாக இயங்க முடியாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பின்னர் இலங்கையில் மனிதரிமை மீறல்கள் பாலியல் உடுக்கும் முறைகள் இடம்பெற்ற நிலையில் இவ்வமைப்பினர் முன்போன்று எதிர்ப்பினை வழிகாட்டாது மவுனியாகவே இருந்தது நன்றி